ஹலோ, எஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் என்னோட சைட்லேருந்து ஒரு வீடியோ. எஸ் ஐ அக்ரி, லைவ் போடுறது கிடையாது, எந்த விதமான வீடியோஸ் கண்டென்ட் எதுவுமே பண்ணுறது கிடையாது, பட் ஸ்டில் ஐ ஹாவ் ஒன் சேனல் அப்படியே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வர்றது இல்லைன்றது நான் சொல்லிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு என்னோட குறிப்பிட்ட சில சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ள குறிப்பிட்ட சில சர்க்கிள் இருக்குது, அவங்களுக்காக மெயின்லி. எனக்கு ஒர்க் பிஸி ஷெட்யூல் அண்ட் டெய்லி கேம் ஆடிட்டு தான் இருக்கேன், லைவ் மட்டும் பண்ணுறது கிடையாது. வீடியோஸ் அப்லோட் பண்ணுற அளவுக்கு, ரெக்கார்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு என்கிட்ட டிவைஸ் கிடையாது. இப்போதைக்கு ஆடுறது 1+70 Pro, அது ரெக்கார்ட் பண்ணிலாம் ஆட முடியல, பயங்கரமாக லேக் ஆகுது, முடியல. அண்ட் எஸ், இந்த வீடியோ மெயினாக எதுக்காகனா, ஸ்க்ரிம்ஸ் இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு நிறைய பேருக்கு ஸ்க்ரிம்ஸ் அப்படின்றது நிறைய தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் ஆடணுன்ற ஆசை இருக்குது, பட் ஸ்டில் தே கேனாட் ஏபிள் டு. ஒரு ட்ராப் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியாதவங்களுக்கு மேபி இது ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகலாம். எங்கெங்கெல்லாம் ட்ராப் லொக்கேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் லேண்ட் பண்ணலாம், பிளேயர்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகி இறங்கினா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் மெயினாக இந்த வீடியோவில். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு எனக்கு இருக்கிற ஒப்பீனியனை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் மேபி என்னோட அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கலாம், என்னோடய விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், அந்த மாதிரியான மேதாவிங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது நல்லது. அண்ட் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் மேப் பற்றி நான் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அனாலிசிஸ் வீடியோ ஐ ட்ரை டு புட். இது இஸ்போர்ட்ஸ் நியூஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச சில நாலேஜஸ் இனிமே பட்டு ஏன் சும்மா இருக்கணும், எனக்கு தெரிஞ்ச சின்ன 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 விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட முழுக்க முழுக்க நோக்கமே. The champ is here. I just smash shit right here. The champ is here. This shit is crazy. The evil genius. ஸோ இந்த வீடியோ நான் இப்போ எந்த வெப்சைட்டில் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி பப்ஜி மேப் .io14 இது வந்துடும். இது உங்களோட டீமுக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் நான் என்னோட டீமோட நான் டிஸ்கஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ மெயின்லி இந்த எராங்கல் மேப்பில் உங்களோட ட்ராப் லொக்கேஷன்ஸ் எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் லூட்டும் கிடைக்கும், அட் சேம் டைம் ஜோன் ரொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஜோன் ரொட்டேஷன்ஸ் மெயினாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் வீடியோ. நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு ரெண்டு ட்ராப் லொக்கேஷன், ஒன்று வந்து ஜார்ஜோ சிட்டி, பிக் சிட்டி, இங்கே இறங்குவேன். அண்ட் மெயினாக எந்த ஸ்குவாடு வந்தாலும் வரனால இங்கே தான், ஏன்னா லூட்டும் ஆப்வியஸாக கிடச்சிடும். அண்ட் மோர் ஓவர் இங்கே ஒரு ஃபைட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபைட் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஜோன் போகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது, எனக்கு வெஹிக்கிள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது இந்த லைனில் ஓரளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லைனில் ஒரு அசம்ஷன் எங்கெங்கெல்லாம் வெஹிக்கிள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேபி இந்த ரோட்லலாம் இங்கே பேக் சைடில் வெஹிக்கிள் இருக்க வாய்ப்பு, இந்த ரோடு ஆப்வியஸ்லி உங்களுக்கும் தெரியும். அண்ட் மெயின்லி இங்கே இருக்கும் இந்த ஸ்குவாட் ஹவுஸ் கராஜ்லேயும், இந்த ஸ்குவாட் ஹவுஸ் கிட்டே இருக்கிற இந்த கராஜ்லேயும் கார் இருக்க வாய்ப்பு, காருக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்ப்ளிட் பண்ணியும் நீங்கள் இங்கே இறக்கிக்கலாம். இனி இவன் எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஜாஜபுல் சிட்டி. பட் இந்த ஜாஜபுல் சிட்டியில் ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரி யாராச்சும் எங்கேயும் இறங்காமல், ஃப்ரண்ட்டு பேக்குன்னு கண்ட இடத்துல இறங்காமல் ஒரு சின்ன ஒரு சாம்பர் மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 9 பில்டிங் இருக்குல்ல, இந்த 9 பில்டிங் மட்டும் உங்களோட ஸ்குவாட் மொத்த பேரும் ஸ்ப்ளிட் ஆகி இங்கே ஆக்குப்பை பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் இருப்பீங்க, எனிமியோட மூமெண்ட் ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை விட்டு வேற எங்கேயும் போக மாதிரினா இட் வில் பி ஈஸி. மெயின்லி இந்த 9 பில்டிங்ஸ் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினாலே உங்களுக்கு தேவையான லூட்டும் கிடச்சுன்னா அந்த மீன் டைம் உங்களோட கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். அண்ட் சப்போஸ் இறங்குறீங்க அப்படின்னா இந்த ஜோன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இங்கே 3 பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன பில்டிங்ஸ் இருக்கும், இங்கே உங்கள் 4 பேருக்கும் இங்கே இறங்கினாலுமே ஓகே தான். ஒன்று ஃப்ரண்ட்டில் இறங்கணும், அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டு எண்டில் இறங்கணும். ஏன் நடுவில் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக சாண்ட்விச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ரொம்ப 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 வாய்ப்பு இருக்குது. சாண்ட்விச் ஆகிட்டீங்கன்னா யூ கேனாட் மூவ் எனிவேர், அட் த மெயின் டைம் யூ கேனாட் எபிள் டு கேஸ் வேர் த எனிமி இஸ். ஈஸியாக கேம்ப் வச்சாங்கன்னா முடிஞ்சிச்சு, உங்களோட ட்ராப் லொக்கேஷன் வேறு டீம் வராதுன்றது நிச்சயமே கிடையாது, யார் வேணால் எந்த ட்ராப் லொக்கேஷன் வேணாலும் வரலாம். ஸோ ஒன்று இந்த சேம்பர், இந்த 3 பில்டிங்ஸ் ப்ளஸ் இந்த பில்டிங், இந்த ஏரியாவை நீங்கள் லூட்டடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நைன் பில்டிங்கை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஜார்ஜோ சிட்டியில் லூட்டடிக்கிறதுக்கு. தென் என்னோட மெயின் மெயின் மெயின்
ரொம்ப மெயினாக நான் வச்சுருக்க ஒரே இடம் ட்ராப் லொக்கேஷன் அப்படின்னா இந்த இடம், ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பில்டிங் இருக்கும். இங்கே இறங்க நான் எப்போவுமே ஸ்ப்ளிட்டு தான், ஸ்ப்ளிட்டாக தான் இறங்க வைப்பேன் என்னோடய ஸ்குவாடை, எப்போவுமே ஸ்ப்ளிட்டு தான். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆள், இங்கே காரும் கிடச்சிரும், இங்கே காரும் கிடைக்கும், அந்த மெயின் டைம் லூட்டும் ஒரு ஆளுக்கு கிடச்சிரும். சேம் ஆஸ் இங்கே இன்னொரு ஆள் இறங்கி வைப்பேன், இங்கே இன்னொரு ஆள் இறங்கி வச்சுருவேன், அவருக்கு லூட்டு தேவையான. மேபி எனிமி வந்தாலும் இட் வில் பி குவைட் ரிஸ்கி. பட் இது எங்கே நான் எப்போ சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னோடய பாயிண்ட் டேபிள் தேவைப்படுது. அது ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த பாயிண்ட், இந்த மேட்ச் வந்து நான் பாயிண்ட் எடுக்க, கில் பாயிண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அட் தி சேம் டைம் மெயினாக இந்த மேட்சை வச்சு தான் நான் அடுத்தடுத்து மேலே போக முடியும். ஒரு குவாலிஃபைஸ் அந்த மாதிரி இடத்துல ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடம் நான் மெயினாக சூஸ் பண்ணுவேன். ஸோ ஹியர் இட் இஸ். இங்கே இன்னொரு ஆள், இங்கே இன்னொரு ஆளை லேண்ட் பண்ண சொல்லுவேன். அண்ட் மோர் ஓவர் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்கே ஃபோர்த்து பிளேயர். ஸோ இந்த இந்த நாலு சமருமே இங்கே பக்கத்து பக்கத்தில். ஸோ இங்கே எனிமி இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த நாலு இடம் இருக்கு இல்லையா, இந்த நாலு இடத்துலையுமே காருக்கான பாசிபிலிட்டிஸ், காருக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம். இந்த இடத்துல ஈஸியாக கிடச்சிரும். ஒன்று ரெண்டு மூணு நாள், இது வந்து அசம்ஷன் தான், இது ரொம்ப ரொம்ப இது வந்து கிளியர் கட்டில் கிடையாது. அசம்ஷன்ஸ், கார் இருந்தால் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா காரே இருக்காது. அண்ட் மோரோவர் உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டு கராஜ் உள்ள, இந்த வீடு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கராஜ் செக் பண்ணிங்கன்னா இந்த வீட்டு கராஜில் ஒன்று இருக்கும், அண்ட் மோரோவர் இங்கே ஒரு கராஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதிலே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ சப்போஸ் ஸ்கிரிம்ஸில் ஒரு 2x ரூட் அந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் மெயினாக வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு பாயிண்ட் தான் மெயினாக எதுக்காகனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளைட் பார்த்து இப்போ நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஃப்ளைட் பார்த்து இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் பார்த்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செம ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சர்க்கிள் எப்படி வரும் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ரோஜா நான் சொன்ன அந்த ஸ்ப்ளிட் பார்த்து இறங்கினாலும் ஓகே தான், இல்லை ஜார்ஜோ பிக் சிட்டிலேருந்து இறங்கினாலும் உங்களால் ஈஸியாக வர முடியும். அப்படி இல்லையா, அப்படி இல்லையா, ஃப்ளைட் பார்த்து எந்த பக்கம் போனாலும் இட் வில் பி வெரி ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக இந்த மாதிரி ஃப்ளைட் பார்த்து வரும், இங்கேருந்து இந்த ஜார்க் ஏரியாவிலேருந்து மிலிட்ரி போவோம், ஆப்வியஸாக ஜாஜோ சிட்டி உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரியும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் அகெயின் போச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் லிப்போக்கள் வந்து இந்த குவாரி சைடு இங்கே போவோம். ஸோ இங்கே இறங்கினாலுமே உங்களுக்கு இந்த ரொசாக் இந்த ஏரியா ஸ்ப்ளிட் பொசிஷன். ஸோ மெயின்லி உங்களோட எப்படி சொல்ல ஜோன் எப்படி வேணால் மாறலாம், அது யார் கையிலையுமே கிடையாது. பட் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜ் டு பிரிட்ஜ் கிராசிங்கிறது அது யார் கையிலுமே கிடையாது. நீங்கள் பண்ணுற பிளானிங் மட்டும்தான். பிரிட்ஜ் கிராஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பிரிட்ஜ் கிராஸ் பண்ணுறதுக்கு இது மெயின் அண்ட் மெயின். உங்களோட ட்ராப் லொக்கேஷனை சூஸ் பண்ணுறது, எங்கே இறங்குனீங்க அப்படின்னா ஸ்கிரிம்ஸில் எங்கே இறங்கினாலும் உங்களுக்கு லூட்டும் இருக்கணும், அட் த சேம் டைம் உங்களோட ஜோன் பொசிஷன் மூவ் ஆகுறதுக்கும் வெஹிக்கிள் இருக்கணும். வெஹிக்கிள், லூட் அண்டு ஜோன் மூமெண்ட், இது மூணுமே உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இது மூணுமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஒரு ஸ்கிரிம்ஸில் ஒரு நல்ல பொசிஷனில் வர்றதுக்கு ஜோன் மூமெண்ட் ரொம்ப 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 முக்கியம். அட் த சேம் டைம் ஒரு பொசிஷன் ஷார்ட் டேர்ம்லேயோ சரியில்லை, அடுத்து லூட் உங்களால் எடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்து உங்களால் எடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் உடனே உங்களுக்கு தேவையானது லூட்டு, அந்த லூட்டும் தேவையானதுக்கு இது ரெண்டாவது. ஜோன் ப்ரெடிக்ஷன்ஸ் இட் வில் பி வெரி ஈஸி. இந்த இடத்துலலாம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ட்ராப் லொக்கேஷன் இது ரெண்டு என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணீங்க வேறு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன், சும்மா ஒரு ரேண்டமாக சொல்லலாம் அப்படின்னா ஒரு சேஃபஸ்ட் ஏரியா அப்படின்னா குவாரி. குவாரி இஸ் வெரி சேஃப் டு லேண்ட். குவாரி வந்து சேஃப் இன் த சென்ஸ் மெயினாக நீங்கள் ஸ்ப்ளிட்டாக இறங்கினாலும் பக்கத்து பக்கத்து ஏரியாவில் இறங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக பக்கத்தில் இறங்குறீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கான் இங்கே இருக்கான்னு சொல்ல முடியும். பட் தள்ளி தள்ளி இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ இருந்து எங்கேயோ கேட்டுருப்பீங்க, என்கிட்ட எனிமி இருக்கான் ஃப்ரண்ட்டில் இருக்கான்னு சொன்னால் உங்களால் பார்க்கவும் முடியாது. மெயின் பிரச்சனை அதுதான். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஏரியாஸ் சாம்பர்ஸாக இருக்கிற சாம்பர்ஸ் இந்த சென்ஸ் ஒரு ரெண்டு மூணு பில்டிங் இருக்கிற இடம் ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கணும். சாம்பர்ஸாக பிரித்து அந்த மாதிரி இருக்குன்னா இட் வில் பி வெரி ஈஸி. மெயின்லி போச்சிங்கி நான் நார்மலாக ஆடுற மேட்ச்சு இல்லை ரொம்ப மொக்க மேட்ச்சு மொக்க ரூம் அந்த மாதிரினா போச்சிங்கி சூஸ் பண்ணணும். மற்றபடி போச்சிங்கி சூஸ் பண்ணவே மாட்டேன். எதுக்காக போச்சிங்கி சூஸ் பண்ண, ஹார்ட் ட்ராப்பா அதனால் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது. மெயினாக எதுக்கு நான் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா போச்சிங்கியில் லூட் வந்து எப்போ எப்படி கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது போச்சிங்கி பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு இல்லையா, இப்போ இந்த பார்ட்டை வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற கோட் வேர்டு என்னென்னா
வாட்ச் டவர் ஏரியான்னு சொல்லுவோம், வாட்ச் டவர் ஏரியான்னு சொல்லுவோம். இது வந்து சென்ட்ரல் பில்டிங்னு சொல்லுவோம், இதை வந்து க்ரீன் பில்டிங் ஏரியான்னு சொல்லுவோம், இது மேலே இருக்கிறது ஸ்கொயர்னு சொல்லுவோம், அண்ட் இதை வந்து ட்ரையாங்கிள். ஏன் சொல்லிக்கிறப்போன்னா, இப்போ ட்ரையாங்கிள் போகலாம், இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இப்போ ட்ரையாங்கிளில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் அப்படின்னா, ஸ்கொயரில் ரெண்டு பேர், ட்ரையாங்கிளில் ரெண்டு பேர் இறங்குறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு ஸ்குவாடு வந்தாலும் சரி, ஒரு ஸ்குவாட் வந்து இந்த சைடில் பிடிச்சாலும் எங்களுக்கு லூட் இங்கே கிடைக்கல அப்படின்னா, எங்களால் பேக்கும் எங்கேயும் அடிக்க முடியாது, அட் த மீன் டைம் ஃப்ரண்ட் லைனில் ஏரியும் உங்களை அடிக்க முடியாது லூட் இல்லாத பட்சத்தில். ஸோ அது பெரிய 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 பிரச்சனை. கொச்சிங்கில் மெயின் திங் லூட்டு கிடைக்காமல் சாகுறது ரொம்ப 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 வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்காக மெயினாக நீங்கள் கொச்சிங்கியை சூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் கொச்சிங்கி, நீங்கள் வந்து ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக மில்ட்ரி பேஸ் சூஸ் பண்ணிடலாம். மில்ட்ரி பேஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ் டு வாட் டு சே, ஒன் ஆஃப் த பிளேஸ் பெஸ்ட்டு பிளேஸ் உங்களுக்கு மில்ட்ரி பேஸ், லூட்டுக்காக இருக்கட்டும், ஹோல்டு பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. ஆனால் மெயின் திங் அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனிமி டீமுக்கும் சேர்த்து. எவன் எங்கே எப்போ எப்படி இருக்கான்னு தெரியவே தெரியாது. கேம்ப் அடிப்பானுங்க, செம்மையாக கேம்ப் அடிப்பானுங்க. உங்கள் டீம்மேட்டுங்க பைத்தியகாரத்தனமாக என்ன பண்ணி பண்ணானுங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. அவனாக கூட்டாகி உங்களையும் ஒழுங்கான முறை கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பயங்கரமான கம்யூனிகேஷன் இருந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி. அண்ட் மோர் ஓவர், ஜோனை பொறுத்து மில்ட்ரி பேஸ் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஆனால் மில்ட்ரி பேஸ் சூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக ஆடலாம், லூட்டு கன்ஃபார்ம் கிடைக்கும், ஹோல்டு பண்ணலாம், செம்மையாக ஆடலாம். மில்ட்ரி பேஸ் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஜோன் உங்களுக்கு நீட் இருந்தால் மட்டும். சப்போஸ் இந்த பக்கம் போகுது ஃப்ளைட் ஜோன் எல்லாம் உங்களுக்கு, ஜோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் இருக்குது உங்களுக்கு இந்த ஜாஜோ சிட்டி அந்த மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்போ இந்த ஜாஜோ சிட்டி இந்த ஏரியாலாம் தாண்டி கட்கா போச்சிங்கி இங்கேயே ஜோன் சுற்றி இருக்குது அப்படின்ற பட்சத்தில், என்னோடய ட்ராப் லொக்கேஷன் மிலிட்ரி பேஸ் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, என்னோடய ட்ராப் லொக்கேஷன் மிலிட்ரி பேஸ் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு மிலிட்ரி பேஸ் வர்றதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஜோன் முடிஞ்சு திருப்பி இங்கே லூட் எல்லாம் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் ஜோனுக்கு போகிறதுக்குள்ளே மாட்டிப்பீங்க, ஈஸியாக உங்களை பிடிச்சிருவானுங்க. ஸோ ஜோன் ஓரளவு பக்கத்தில் இருக்குது, ஃப்ளைட் பாத் ஈஸியாக இருக்குது, மில்ட்ரி பேஸில் லேண்ட் ஆகிறதே டைரெக்டாக மில்ட்ரி பேஸில் லேண்ட் ஆகிற மாதிரி போனீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. மெயினாக ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ளைட் பாத் வந்து, உங்கள் ஃப்ளைட் பாத்துக்கும் உங்களோட ட்ராப் லொக்கேஷனுக்கும் ரொம்ப 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 தூரம் இருக்குது, கார் எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. எதுக்கான கார் தேடி அலையணும், எனிமிக்கும் நீங்களும் சண்டை போட்டுன்னு இருக்கணும், அன்வான்டான டீம்மேட்டோட மேன் பவரை இழக்கிற மாதிரி நிறைய நேரிட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ இறங்கில் ட்ராப் லொக்கேஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், எதை எதை பற்றி மெயினாக எந்தெந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் நல்லா டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை மேபி கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது எனக்கு யூஸ் ஆகுது இல்லையோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகலாம். அண்ட் மோர் ஓவர், அடுத்தடுத்த மேப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இறங்கலை பற்றி போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் மிராமர் பற்றி போடுவேன், அதுக்கப்புறம் சேனாக் பற்றி போடுவேன், இதெல்லாமே அடுத்தடுத்த நாள். அண்ட் விக்கெண்டி, ஆப்வியஸ்லி விக்கெண்டி எல்லா ரூமும் நடந்துட்டு தான் இருக்குது, விக்கெண்டி பற்றி நான் போடுவேன். ஸோ இது எல்லாமே வாட் டு சே, இது எல்லாமே அடுத்தடுத்த நாள் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்த நாள் எப்போ அப்லோட் பண்ணால் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். மேபி 6 o'clock இட் வில் பி பெட்டர். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் மேக்ஸிமம் இனிமே வந்து இந்த மாதிரி கேமிங் சென்ஸ் பற்றின வீடியோஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது மெயினாக உட்காந்து என்னோட கேம் பிளே பற்றி போட்டு, ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே செம்மையாக கேம் ஆடுத்துருக்கேன், என்னை விட கிட்டத்தட்ட பல மடங்கு செம்மையாக கேம் ஆடுறவங்க தான் எல்லாருமே இருக்காங்க. ஒன்லி திங் இஸ் ஏதோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறதுனால என்னோட கேம் திங்ஸ் ஓடிட்டுருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இண்டிவிஜுவல் கேமிங்னு பார்க்கும்போது எல்லாருமே என்னோட பெட்டராக தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்கன்றது என்னோடய ஒப்பீனியன், அவ்வளோதான், தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சப்போஸ். ஸோ இந்த ட்ராப் லொக்கேஷன் பற்றின வீடியோன்றது இவ்வளோ தான், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மெயினாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர், நீங்கள் நியூவாக இருக்கீங்க என்னோட சேனலுக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிவ் தம்ஸ் அப். அண்ட் தேங்க்யூ, பை பை, ஐ ட்ரை டு புட் சம் வீடியோஸ் ரெகுலர்லி. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் தோஸ் ஹூ ஸ்டில் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இப்போ நான் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஆப்வியஸ்லி தேங்க்யூ. The champ is here. I just smash shit right here. The champ is here. This shit is crazy. The evil genius green.